இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து லாசாரா அவர்களுடைய சிந்தா நதிங்கிற தொகுப்புலேருந்து துரோகம்ங்கிற ஒரு கதை. சிந்தா நதி தொகுப்பு முழுக்கவே லா.சா.ரா அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்களை நமக்கு கதைகளாகவும் கட்டுரைகளாகவும் கொடுத்துருக்கார். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு புஸ்தகம். எல்லாமே சின்ன சின்னதாக தான் இருக்கும். எல்லாரும் வாசிக்க வேண்டியது. வாழ்வியல் வந்து இதை விட சுலபமாகவும் எளிமையாகவும் புரியும்படியாகவும் நெகிழ்வாகவும் சொல்லவே முடியாது. அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு புஸ்தகம் அது. அதில் இந்த துரோகம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது எப்படி ஆரம்பிக்கிறதுனா, ஏனோ அறியேன், இன்று மனம் ஏதோ பச்சாதாப நிலையில் பரிதவிக்கிறது. காரணம் காரியம் இதற்கெல்லாம் ஆய்ந்தாலும் தெளிவாக கிடைக்கப் போவதில்லை. செயல் ஒடுக்கம் காண பிறகு சிந்தனை தான் தூக்கல், அதுவும் பழங்கணக்கில் புழுக்கம். குற்றங்களை ஒப்புக்கொள்வதில் இப்போது ஒரு இன்பம் உணர்கிறேன். பையல் பருவத்தில் வாலிபத்தில் தடித்த பயம் அல்லது அகந்தை தாழ்வு மனப்பான்மை, அப்போது குளிருக்காக உடலை சுற்றி கொண்டு அங்கியா இருந்தவை இப்போது புழுக்கத்தில் தாமாகவே கழண்டுவிட்ட விளைவாக மனத்தின் லேசு அனுபவிக்கத்தான் தெரியும். அவர் சொல்கிறார், சின்ன வயசில் குற்றங்களை ஒத்துக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயம். ஆனால் வயசாக ஆக நமக்கு வந்து அதை ஒத்துக்கிறது ரொம்ப சாதாரணமாக ஆகிடும். குற்றங்கிறவனே நம்ம வந்து ஒரு பெரிய விஷயமா, பெரிய திருட்டோ இல்லை ஒரு பெரிய சட்ட விரோதமான ஒரு விஷயம் அப்படின்னு யோசிச்சுக்க வேண்டாம். இந்த இடத்துல குற்றங்கிறது அவரவர் மனசை பொறுத்தது. அது வந்து எப்படிங்கிறது அந்த சம்பவத்தை பொறுத்து தான் நம்ம வந்து பார்க்க முடியும். இந்த உலகத்தில் குற்றம் செய்யாத வாழே கிடையாதுன்னு சொல்லலாம். குற்றம் வந்து எல்லாமே நம்ம தெரிஞ்சு தான் செய்கிறோமா அப்படிங்கிறதும் கிடையாது. சில இது தெரியாமையும் நடக்கும், தெரிஞ்சும் நடக்கும். அந்த வயசில் அதை இதை எது அதோடய விபரீதம் தெரியாமையே சில விஷயங்கள் பண்ணிடுவோம். வாழ்க்கையில் அந்த மாண்டவியனோட ஆணி மாண்டவியரோட கதை மாதிரி சில விஷயங்கள் நம்மளை தெரியாமையே நம்மளை கழுவேத்திரும். குற்றம் செய்யாதவன் இல்லை, குற்றங்கள் பல அறியாமலேயே நேர்கின்றன, இழைக்கப்படுகின்றன. என்றோ இழைத்த மாண்டவியம் மறந்து கூட போய் திடீரென்று அதன் ஆணி முளைத்து அதில் கழுவேறுகையில் வாழ்க்கையை நோக்குகிறேன், பிறரை குற்றம் சொல்கிறேன். ஒரு சமயம் லா.சா.ரா அவர்கள் அவரோட நண்பர் வீட்டுக்கு போயிருக்கார். காலையில் காஃபிக்கு அப்புறம் ஒரு 9 மணி வாக்கில் அவங்க வீட்டம்மா வந்து ஒரு பால் கலந்த ஒரு சூடான பானம் ஒன்று கொடுக்குறாங்க. சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ ருசியாக இருக்குது, என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு இவருக்கு ஆசையாக இருக்குது. மெதுவாக கேட்குறாரு அது என்ன அப்படின்னு. கேட்கும்போது அந்த அம்மா ரொம்ப சிரிப்போடையே சொல்கிறாங்க, தெரியலையா, பொரிக்கஞ்சி. ஒன்றும் பண்ணாது, சாப்பிடுங்க, சமையல் ஆகிறதுக்கு இன்னும் நிறையா நேரம் ஆகும், அது வரைக்கும் தாங்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் பாட்டுக்கு போயிடுறான். இந்த பொரிகஞ்சி அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தை இவரோட மனசில் பல விஷயங்களை கிளப்பி விட்டுருது. ரொம்ப காலம் முன்னாடி அவள் அப்பாவோட நினைவுகள்லாம் வந்துடுது. இவர் சொல்கிறார், யாழ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது மாதிரி இந்த பொரிகஞ்சிங்கிற வார்த்தையும் ரொம்ப பிடிக்கும். இந்த யாழை நான் பார்த்ததில்லை, ஆனால் அது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு சொல் அப்படிங்கிறார். அண்ணா, அதாவது இவர் வந்து லா.சா.ரா அவர்கள் அவங்க அப்பாவை அண்ணா அப்படின்னு தான் கூப்பிடுறது. அவங்க அப்பா அதாவது அண்ணா வந்து ஒரு ஸ்கூலில் வேலை பார்த்துருந்தார். அதாவது அண்ணாவுக்கு அதே 9 மணிக்கு ஒரு திருகு கூஜாவில் இவன் அம்மா வந்து பொரிகஞ்சியை எடுத்துட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வர சொல்லுவாராம். மதிய சாப்பாடு ஒரு 11:30 மணிக்கு மேலே ஆயிடும். அது வரைக்கும் அவருக்கு பசி தாங்கணும். அவர் வந்து ஆஸ்மா பேஷண்ட்டு, அவரால் வந்து டிஃபன் சாப்பிட்றது அவருக்கு சரிப்படாது. அதனால் அவள் அம்மா இந்த பொரிகஞ்சியை பண்ணி இவர்கிட்ட கொடுத்து அனுப்புவாராம். இவள் அப்பா வந்து அதாவது இவள் அண்ணா வந்து டியூஷன்லேயும் உத்தியோகத்துலேயும் எக்கச்சக்கமாக சம்பாதிச்சுருந்தார் பட்டணத்தில் இருக்கிற வரைக்கும். ஆனால் அவருக்கு ஆஸ்மாங்கிற ஒரு நோய் இருந்ததுனால டாக்டர் வந்து இவர் சிட்டியில் இருக்க வேண்டாம், இவர் ஏதாவது ஒரு கிராமத்தில் இருந்தால் அந்த தூய காற்றும் அந்த சூழ்நிலையும் அவருக்கு நல்ல விதமான உடம்பு ஆரோக்கியத்தை கொடுக்கும், இந்த பட்டணம் வந்து அவருக்கு வந்து நல்லதில்லை அப்படிங்கிறது சொல்லவும், வேறு வழி இல்லாமல் நல்ல வருமானத்தை விட்டுட்டு சாதாரண ஒரு கிராமத்தில் போய் ஒரு ஜில்லா போர்டு ஆரம்ப பள்ளியில் ஒரு எளிய சம்பளத்துக்கு வேலை செய்கிற மாதிரி ஆயிடுது. சென்னையில் ரொம்ப கம்பீரமாக யானை மாதிரி இருந்த அண்ணா அங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு உடம்புக்கு வந்ததுனால ஏதோ விழா எலும்பெல்லாம் அப்படியே முட்டின் நிற்கிறத பார்க்கும்போது அவன் அண்ணா வந்து அந்த நோயோட போராடுறது பார்க்கறது நல்லா தெரியும். அவருடைய அண்ணா தான் அவருக்கு பாடமும் சொல்லி கொடுத்தார் லா.சா.ராவுக்கு. அது மட்டும் இல்லை, அவரே தான் குரு, அவரே தான் அப்பா, அவரே தான் இந்த உலகத்திலேயே சிறந்த உபாத்தியாயர். யாருன்னா என்னோடய அண்ணா தான் அப்படிங்கிறார் அவர்.
ஏன்னா அதுக்கு அப்புறம் பிற்காலத்தில் எத்தனையோ டீச்சர்கள்கிட்ட படித்தா கூட அவள் அண்ணா சொல்லி கொடுத்த மாதிரி யாரும் கணக்கும் ஆங்கிலமும் சொல்லி கொடுக்க முடியாதுங்கிற இவர் சொல்கிறார். அந்த நாளில் படிப்பு சொல்லி கொடுக்கறதுங்கிற வேற, இந்த நாளில் வேற. இப்போ என் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்த அப்பா பரீட்சைக்கு பாஸ் பண்ணுற டெக்னிக்னு வேற, இப்போ நீங்கள் சொல்லி கொடுக்குற விதம்லாம் செல்லாது அப்படிங்கிறா என் பிள்ளைகள். நான் வந்து கடை விரித்தேன் ஆனால் வருவார் யாரும் இல்லை அப்படிங்கிறார். திருப்பி அவரோட பழைய நினைவுகளுக்கே போகிறார். அவள் அண்ணா எப்படி அவருக்கு கணக்கும் ஆங்கிலமும் கற்று தந்தார். அந்த அது அவ அண்ணா சொல்லுவாளாம், நான் உனக்கு கணக்கும் ஆங்கிலம் மட்டும் சரியாக கற்றுக் கொடுத்துட்றேன், மித்த சப்ஜெக்ட்லாம் ஸ்கூலில் சேர்ந்தப்புறம் நீ ஏன் படித்து தெரிஞ்சுக்கோ, இது ரெண்டும் வந்துடுத்துனா மித்த எல்லா சப்ஜெக்டும் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாராம். நல்ல வேளை அவள் அண்ணா அப்படி சொன்னான், ஏன்னா அந்த ரெண்டு சப்ஜெக்டை சொல்லி கொடுக்கறதுக்கே நேரம் போதலை, அப்படி பிழிஞ்சு எடுத்துருவாராம். அது என்ன காத்தால ராத்திரி எந்த நேரமும் எந்த நிமிஷமும் கணக்கு பாடமும் ஆங்கிலமும் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாராம். அடிக்கடி சொல்லுவாராம், இட் இஸ் ஆல் டியூட்டி மை பாய், ஐ டூ மைன் யூ டூ யுவர்ஸ் அப்படிம்பாராம். அவள் அண்ணா எப்பயும் ஆங்கிலத்தில் தான் இவர்கிட்ட பேசுவாராம், ஏன்னா இவருக்கு ஆங்கிலம் வரணுங்கிறதுக்காகவும் இவரோட நன்மைக்காகவும் அவர் அப்படி தான் பேசினாராம். அடிக்கடி சொல்லுவாராம், ஆல் ஒர்க் அண்ட் நோ பிளே மேக் ஜாக் எ டல் பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு, நாட் நெசசரிடி இட் மேக் ஹிம் ஆல்சோ கன்னிங் அப்படிம்பாராம். நான் புத்தி இவர் சொல்கிறார், நான் புத்தி ரொம்ப மந்தமானவன் கிடையாது, ஆனால் என்னை பற்றி எனக்கு நல்லா தைரியமாக தெரியும், ஆனால் எனக்கு அப்போது 10 வயசு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ சொல்கிறார். இவர் 10 வயசு இருக்கும்போது இவர் நடந்த ஒரு சம்பவத்தை தான் சொல்ல வரார். இவருக்கு அப்போ வந்து கணக்கு பாடத்தை பார்த்தா ஒரே கசப்பாகவும் கழுத்தறுப்புமாகவும் தோணும், இது எவன்டா இந்த கணக்கை கண்டுபிடிச்சான்னு தோணும். இப்போ பாகற்காயோட ருசி வந்து வயசானப்புறம் தான் தெரியறது, கணக்கோட முக்கியத்துவமும் வயசானப்புறம் தான் தெரியும். அந்த சின்ன வயசில் கணக்கு பாவக்காய் எல்லாமே வந்து நமக்கு பிடிக்காததாகவே தெரியும். இந்த அதாவது எல்லைப்படுத்தும் கணிதம் தெய்வத்தையே தன்னுள் அடக்கி ஸ்ரீசக்கரம் என்று அப்படிங்கிறார். ஒரு நாள் சாயந்தரம் என்னாச்சு, எங்கேயோ அவசரமாக இவ அண்ணா வெளியில் போகும்போது இவருக்கு கணக்கு கொடுக்க நேரம் இல்லைன்னு ஒரு புஸ்தகத்தை எடுத்து என்னென்ன கணக்கு போடணும்னு மார்க் பண்ணி கொடுத்துட்டு போகிறார். ஒரு 5 கணக்கு கொடுத்துட்டு இதை போட்டு வெய்யி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி எங்கேயோ வெளியில் போயிட்டார். சரி, எப்பயும் வாசத்தினையில் தான் உட்காந்து படிக்கிற வழக்கம், வாசலில் உட்காந்து இவர் கணக்கு போட்டு பார்த்துட்டுருக்கார். அவன் அண்ணா கொடுத்த கணக்கு 3 கணக்கு போடுறார். அதுக்குள்ளே வாசலில் கண்ணதில் அந்த பசங்கள்லாம் விளையாடுறது பார்க்குற. பார்க்கும்போது முருகன், ஆறுமுகம், கோதண்டா, பழனிவேல், முனுசாமி, சின்னாண்டி, நடேசன், குப்புசாமி எல்லாரும் என்னென்னமோ பேர் எல்லாம் இப்போ ஞாபகத்துக்கு இல்லை, ஆனாலும் ஒருத்தர் ஓடி பிடிச்சி ஏதோ விளையாடின்ட்டுருக்காங்க. விளையாடும்போது இந்த 3 கணக்கு போட்டதுக்கப்புறம் உட்கார மனசு இல்லை, பரபரப்பு தாங்க முடியல, அப்படியே புஸ்தகத்தை போட்டது போட்டபடி கிளம்பி விளையாட போய்டுறார். ராத்திரி ஆனவுடனே அவள் அண்ணா வீட்டுக்கு திரும்பி வர நேரம் ஆயிடுத்து. கிராமத்தில் வந்து ஆம்பளைகள்லாம் வீட்டுக்கு திரும்பி வருதுங்கிறது ஒரு பெரிய சம்பவமாகவே இருக்கும். கம்பீரமாக மேலே ஒரு சால்வியை போட்டுன்னு அவள் அவா வீட்டுக்குள்ளே போகிறது எல்லாருக்குமே தெரியும். வீடு என்னமோ பெரிய வீடாக ஒழிய உருப்படியாக 2 ரூம் கூட இருக்காது. ஏதோ லங்கினி வாய் போல் வானை பார்த்த பெரிய நடுமுற்றம், மிச்சம்லாம் தாழ்வாரம் கூடும், மண்ணெண்ணெய் விளக்கு தான், அது கூட வீடு முழுக்க வெளிச்சமாக கட்டுப்படி ஆகாது. புழங்கம் இடம் தவிர மித்த எல்லா இடங்களையும் கோவில் பிரகாரத்தில் அச்சம் தரும் ஒரு இருள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருளும் நிழலும் தான். அவள் அண்ணா வரா, ஆற்றுக்குள்ளே வந்த உடனே கேட்குறா, ராம் என்ன பண்ணின, கணக்கெல்லாம் போட்டுட்டேன்ப்பா. அட, யூ சவுண்ட் பிரைட் டயர்ட் ஆக இருக்கு, நாளைக்கு பார்க்கட்டுமா? இல்லை கொண்டு வா, பார்த்துட்றேன், அப்புறம் ஆறின கஞ்சி பழங்கஞ்சி ஆகிடும். இதுதான் அண்ணா, எஸ் எஸ் தனக்குள்ளே முணகிக் கொள்கிறார். அப்படியே அந்த கணக்கு இவர் கொடுத்த கணக்கு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு பார்க்குறார், செக் பண்ணிகிட்டே வர்றார். ஒவ்வொரு கணக்குலையும் எடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக செக் பண்ணி ரைட்டுன்னு டிக் அடிச்சுட்டே வர்றார். அப்படியே வந்துட்டே இருக்கார். 3 கணக்கு சரியாக போட்டுருக்கார், அதெல்லாம் பார்த்துட்டார். 4வது கணக்கும்போது திடீர்னு இது எப்படி வந்தது அப்படின்னு யோசிக்கிறார். ஏன்னா அந்த 4வது கணக்கிலிருந்து ஸ்டெப்ஸே இல்லை, கேள்விக்கு நேராக கீழே உடனே ஒத்த வரியில் பதில். அவள் அண்ணா அப்படியே திருத்திகிட்டே இருக்கும்போது வீட்டுக்குள்ளே கிச்சன்லேருந்து குழம்பு வாசனை வருது கூடத்துக்கு. அது என்ன நடுவில் கேப்பு, விட மாத்திரம் எப்படி வந்தது, ஏன் ஸ்டெப்ஸ் இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டே பார்த்துட்டே இருக்கார்.
இவர் 10 வயசு பையன் லாசாரா அப்படியே திரு திருன்னு மூச்சுன்னு இருக்கார். ஓ அப்படின்னு அவருக்கு புரிஞ்சு போச்சு. அவள் அண்ணாக்கு அவரோட கண் அப்படியே எங்கேயோ விரித்து பெருசாச்சு. மை காட், ராமாமிர்தம் நீயா அப்படிங்கிறார். அண்ணா இப்படி திருத்தி போவார் என்று நான் நினைக்கவில்லை. அம்மா பண்ணே அப்படின்னு கூப்பிட்றார் அவரோட மனைவியை. அவள் அம்மா அடுக்குள்ளையிலேருந்து வாசப்படிக்கு கிட்ட வரா, மௌனமாக பார்க்குறா. அப்படியே இவளையும் அவள் அம்மா பார்க்குறா. அவளுக்கு எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை, ஆனால் அவளுக்கு தெரியாததே இல்லை அப்படின்னு அவர் அம்மாவை பற்றி இவர் சொல்கிறார். அவள் அண்ணா ஒன்றுமே செய்யலை. எழுந்து அந்த பெரிய கூடத்தில் அலமாரியில் இருந்த படத்துக்கு எதிர சுவாமி படத்துக்கு எதிர நின்றுட்டு கன்னத்தில் வேக வேகமாக போட்டுக்கிறார். பெருந்திருவே, நீ தான் என் பிள்ளைய காப்பாற்றணும், தெரியாவிட்டால் சொல்லி கொடுக்கலாம், துரோகத்துக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னு அவர் அப்படியே கதறார். இப்போ தெரிகிறது, எனக்கு சொல்லி கொடுப்பதில் கண்ணா எப்படி தன்னை ஆகுதியாக, அவள் அண்ணா எப்படி, அதாவது அவள் அப்பா வந்து இந்த லாசாரா அவர்களுக்கு சொல்லி கொடுக்குறதையே தன்னையே ஒரு ஆகுதி மாதிரி ஆக்கிண்டு அப்படியே தன்னையே உருக்கின்னு சொல்லி கொடுத்துட்டுருக்கார். அதனால் அவரால் அவர் பிள்ளை வந்து அந்த கணக்கு பாடத்தில் உடனே ஸ்டெப் பை ஸ்டெப் போடாமல் எப்படி ஆன்சர் வந்ததுன்னு கண்டுபிடிச்சதோட அந்த துரோகமானது அவரால் தாங்கிக்க முடியல. என்னை மன்னிச்சிடுங்கோன்னு நான் விசும்பினேன், மன்னிச்சிடுங்கோ மன்னிச்சிடுங்கோன்னு மந்திரம் மாதிரி சொல்கிறார். உடலில் பரவாட்டல் தாங்காமல் கூடத்தில் அங்கும் இங்குமாய் பின்னால் கையை கட்டி கொண்டு அலைந்தார். யுகம் கடந்தது. அம்மா பார்த்து கொண்டு நின்றாள். ஏதோ யோசனையில், ஐ மே ஃபர்கிவ் யூ பட் ஐ கான்ட் ஃபர்கெட் வாட் யூ ஹாவ் டன். வார்த்தைகளின் பொருளை காட்டிலும் அந்த குரலில் கசிந்த துயரம் தாங்க முடியவில்லை. விக்கி விக்கி அழுதேன். ஆனால் அது அந்த நாள். இருங்கள், யாழின் மீட்டல் ஓயவில்லை.